அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக நான்கு விஷயங்கள் அடங்கிய ஒரு அவசியமான முக்கியமான துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். இந்த துஆவை தினமும் ஓதி வருவது மிகச் சிறப்பான ஒன்று. முதலில் அந்த நான்கு விஷயங்கள் எவை என்பதை பார்ப்போம். அதில் முதலாவது அல்லாஹ்வின் அருள். இந்த அருள் நம் வாழ்விற்கு மிக தேவையான பெரும் பாக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அல்லாஹ்வின் அருள் இல்லை என்றால் இந்த உலகிலும் மறு உலகிலும் நாம் பெரும் துரதிருஷ்டசாலியாக பாவியாக மாறிவிடுகின்றோம். அல்லாஹ்வின் அருள் ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் நிலை எப்படி இருக்கும் என்பதை பற்றி அருள்மறையான் திருக்குர்ஆன் ஷரீஃப் இப்படி எடுத்துச் சொல்லுகின்றது. வலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லகூதும் மினல் காசிரீன். உங்கள் மீது அல்லாஹ்வின் கருணையும் அவன் அருளும் இல்லாவிட்டால் நீங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிரிப்பீர்கள் என்பதாக அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு இடத்திலே வலவுலா ஃபலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு மா ஸகா மின்கும் மின் அஹதின் அபதம் வலாக்கின் அல்லாஹ் யுஸக்கி மையஷா வல்லாஹு ஸமீஉன் அலீம். உங்கள் மீது அல்லாஹ்வின் அருளும் அவனது ரஹ்மத்தும் இல்லாதிருந்தால் உங்களில் எவரும் எக்காலத்திலும் தௌபா செய்து தூய்மை அடைந்திருக்க முடியாது. எனினும் தான் நாடியவர்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்துகின்றான். அல்லாஹ் யாவற்றையும் செவியேற்பவன் நன்கறிபவன் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷெரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த அல்லாஹ்வின் அருள் என்றும் நம் மீது நீங்காமல் இருப்பதற்கும் இந்த துஆவை நாம் அதிகம் ஓதி வர வேண்டும். இரண்டாவது விஷயம், ஆரோக்கியமான உடலை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளினார்கள், இன்ன அவ்வலமா யுஸ்அலு அன்ஹு யௌமல் கியாமா யஅனில் அபத மினன் நஈமி அய் யுகால லஹு அலம் நுஸஹ் லக ஜிஸ்மக வ நுர்வியக மினல் மாஇல் பாரிதி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்வின் அருள்கொடைகளில் அடியானிடம் மறுமையில் முதல் விசாரணை, உன் உடலை நான் ஆரோக்கியமாக வைக்கவில்லையா, குளிர்ந்த நீரால் உன் தாகத்தை நான் தீர்க்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளுகின்றார்கள். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கும் இந்த உடல் ஆரோக்கியம் ஆஃபியத் என்றும் நம் மீது நீங்காமல் இருப்பதற்கும் இந்த துஆவை நாம் ஓத வேண்டும். மூன்றாவது, அல்லாஹ்வின் கண்டிப்பை விட்டும் பாதுகாக்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அல்லாஹ்வின் கண்டிப்பு எப்படி இருக்கும் என்பதை பற்றி அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃப் இப்படி எடுத்து சொல்லுகின்றது, இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி அன் அன்ஸிர கௌமக மி கபலி அய்யத்யஹும் அஸாபுன் அலீம். உங்களது சமுதாயத்திற்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன்னால் அவர்களை நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்கள் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களது சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம் என்பதாக அருள்மறியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ்வின் வேதனை இறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய இந்த கண்டிப்பை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய இந்த துஆவை நாம் அதிகம் ஓதி வர வேண்டும். நான்காவது, அல்லாஹ்வின் கோபத்திலிருந்தும் பாதுகாக்கக்கூடிய ஒரு துஆவாக இந்த துஆ இருக்கின்றது. அல்லாஹ்வின் கோபம் எப்படிப்பட்டது என்பதை பற்றி அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃப் இப்படி எடுத்து சொல்லுகின்றது, ஃபபாஉ பிகலபின் அலா கலப். அல்லாஹ்வின் கோபத்திற்கு மேல் கோபத்திற்கு அவர்கள் ஆளாகிவிட்டார். இத்தகைய காஃபிர்களுக்கு இழிவான வேதனை உண்டு என்பதாக அருள்மறியாம் திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹருடைய கோப பார்வை நம் மீது படாமல் இருப்பதற்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த துஆவை நாம் அதிகம் ஓத வேண்டும். இந்த நான்கு விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாக்கக்கூடிய வலிமை வாய்ந்த அந்த துஆ இதுதான். அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம். بسم الله الرحمن الرحيم. اللهم إني أعوذ بك من زوال نعمتك وتحول عافيتك وفجاءة نقمتك وجميع سخطك. يا الله நீ எனக்கு செய்த அருள் என்னிடமிருந்து நீங்குவதை விட்டும், நீ எனக்கு வழங்கிய பரிபூர்ண சுகம் அகன்று விடுவதை விட்டும், திடீரென நீ கண்டிப்பதை விட்டும், உனது எல்லா விதமான கோபங்களை விட்டும், நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றேன் என்ற இந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்து வந்தார்கள் என்று
அப்துல்லாஹ் பின் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஷரீஃபிலே இடம்பெற்றுள்ளது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய, பாதுகாப்பு தேடிய இந்த துஆவை நாமும் அதிகம் ஓதுவோம், அல்லாஹ்வின் பாதுகாப்பை பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.